இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாளும் எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். ஸோ எனிவே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் என் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ல்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த கம்பெனி அது என்ன கம்பெனி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கம்பெனி நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அது எப்படி இவ்வளோ பெரிய வரலாறு படைச்சது, எப்படி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா இன்னும் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். எல்லாருமே ஒரு விஷயத்தை காமனாக யோசிப்போம், அது என்ன விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ். பிரிட்டிஷுங்கிறது இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து ரொம்ப சின்ன ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி தான். அந்த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எப்படி இவ்வளோ பெரிய இந்தியாவை உருவ ஆக்குபை பண்ணிச்சு, எப்படி இந்தியாவை ரூல் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் ஆப்பிரிக்காவை ரூல் பண்ணாங்க, ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்க பல கண்ட்ரிஸ் எப்படி ரூல் பண்ணாங்க, அவங்க யாரு, அதை பற்றி தான் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டே அவங்ககிட்ட அவங்களோட உண்மையை சொல்லிடுறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் அதாவது இங்கிலாந்து, இங்கிலாண்டோட குவீனோ இல்லை ஆர்மியோ நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணதே கிடையாது. அவங்க முத முத நம்ம இந்தியாவை எப்படி படிப்படியாக ஆக்குபை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வணிக முடியும் அதாவது ட்ரேடிங் மென்டாலிட்டி மூலியமாக தான் இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரூலர் பார்ட்டிக்கும் இப்போ வந்து ஒரு வணிகம் செய்கிறவங்க, ஒரு நாட்டாளர் அரசனுக்கும் ஒரு வணிகம் செய்கிறவனுக்கும் ஒரு காமனான பேசிக்கான எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஏகப்பட்ட கடமை இருக்குது, தனது நாட்டு மக்களுக்கு ஏகப்பட்ட இதை செய்யணும். இதே வணிகம் பண்ணுறவனோட இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் காசு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அவன் பண்ணுவான். அது இப்போ இருந்த ஒரு கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, எப்படி இந்தியா ஆக்கிரமிச்சாங்க, எப்படி ஆக்குபை பண்ணணும், அதுதான் நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கணும். நம்மளாம் காமனாக ஒரு விஷயம் யோசிப்போம், என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் தான் நம்மளை 200 இயர்ஸாக ரூல் பண்ணாங்க, அவங்க தான் நம்ம இந்தியாவை ஆக்குபை பண்ணாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் ப்ரூவ் கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்டாக இருந்த ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே ஓனாக வந்து நம்ம இந்தியாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணாங்க. எப்படி அந்த கம்பெனிக்கு அவ்வளோ பவர் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை கேட்கணும்னா நம்ம 400 இயர்ஸ் பேக் பண்ணணும். அதாவது 1600 பிரிட்டிஷில் இருக்க ட்ரேடர்ஸ் வணிகர்கள் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க குவீன்கிட்ட போயிருக்காங்க. குவீன் தான் அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அந்த பிரிட்டனில். அவங்ககிட்ட போயிட்டு இந்த வணிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஸ்பைசி இத்தையும் வணிகம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏகக்கா, கிராம்பு, இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக விளையாடுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அதாவது ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வணிகர்கள் உடனே ஏற்று அப்போஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நாங்கள் வணிகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்ன முடித்தோடனே 4-5 கம்பெனிஸ் ஒட்டுக்காக ஜாயின் பண்ணி இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அப்புறம் அது உருவாக்கி பண்ணி முடிச்சோடனே 1600 நம்ம இந்தியா வந்து முத முத அவங்க ட்ரேடிங் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகல். அதாவது அப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் கிங்டம் இந்தியாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகல்ஸ் தான். ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்டம், அதுவும் இல்லாமல் அவங்க ஆர்மின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய கிங்டம் கூட ட்ரேடிங் வச்சுக்கிறது பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன தான் வந்து பிரிட்டிஷ் வந்து ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே வந்து ட்ரேடிங் பண்ணாலும், முன்னெல்லாம் இந்தியா வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்மால் கண்ட்ரீஸாக தான் செப்பரேட்டாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து எல்லா இதுவும் எல்லா கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து இப்போ இந்தியா வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரியாக மாறி இருக்கு. என்ன தான் வந்து முகல்ஸ் வந்து நார்த் இந்தியாவை ப்ராமினெண்ட்டாக இருந்தாலும், முகல்ஸ் வந்து நார்த் இந்தியா ப்ராமினெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட தான் அவங்க மோஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் அதை பற்றி இவங்க ப்ராமினெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன தான் இவங்க இப்படி இருந்தாலும், பிரிட்டிஷ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவே ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரேடிங் மூலிமா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா கூட ரிலேஷன்ஷிப் ட்ரேடிங் மூலிமா ரிலேஷன்ஷிப் வச்சு, நம்ம இந்தியாட்ட இருந்து இந்த ஸ்பைசி திங்ஸு, இந்த கிராம்பு, ஏலக்காய், இந்த காட்டன், அதுவும் இல்லாமல் பழைய காலத்து சிற்பங்கள் இதை வாங்கிட்டு நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து கோல்டு, சில்வர், அப்புறம் கோல்டு காயின், சில்வர் காயின்ஸ் இதெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. இது இந்த காட்டன், ஸ்பைஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் அதிக விலைக்கு விற்றுட்டு அங்கேருந்து டீ எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் அதிக விலைக்கு விற்பாங்க. இது மாற்றி மாற்றி ப்ராமினெண்ட்டாக வந்து பிரிட்டிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ட்ரேடிங்கை. இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ட்ரேட் பண்ணி அந்த கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட் வந்தாங்க. ரொம்ப ப்ராஃபிட் வந்து அது மூலியமா ரொம்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது ரொம்ப விரிவு பண்ணி ரொம்ப லார்ஜ் பண்ணாங்க. அது மூலியமா அவங்களுக்கு அந்த ட்ரேடிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாகவும் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, முகல்ஸ்குள்ளாகவும் ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. அவங்களும்
கொஞ்சம் சில பிரச்சனையால பிரிய ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்ல நேரங்கிறதுனால பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, இவங்களை இன்னும் பிரிய ஆரம்பிச்சா நமக்கு இன்னும் மக்களை கொலையடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுவும் அப்பயும் கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ்க்கு பிரிட்டிஷ் வந்து யாருமே இது பண்ண நல்லாவே நீட்டாகவே ட்ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு இந்த முகல்ஸ்குள்ள பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஆச்சு. அப்பதான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அவங்களோட படையை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம முகல்ஸை ஃபுல்லா அட்டாக் பண்ணி வார் வச்சாங்க. அப்ப நம்ம முகல்ஸை ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு அப்பதான் முத பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியாவை ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பிரிட்டிஷ் வந்து நமக்கு நிறைய செஞ்சு கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு எதுவும் செய்யலை, எல்லாமே அவங்களோட இதுக்கோசம் தான் செஞ்சுக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் பேசிக்காகவே யோசிங்க, என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில் ரோட் போட்டு கொடுத்தாங்க, ட்ரெயின் ட்ராக். அதாவது அது வந்து நமக்கோசரம் போட்டு கொடுக்கல, அவங்க வந்து இந்த ட்ரெயினிங் பண்ணுறதுக்கு இந்த பஞ்சு தூக்கிட்டு ஒரு இது ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு மாட்டு வண்டியில் போகிறது பாசிபிள் கிடையாது. இதே ட்ரெயின் தான் அவங்க போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கோசரம் தான் ட்ரெயின் ட்ராக அவங்க வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ஆக்குபை பண்ண சிட்டி, அதே அதாவது அவங்க டெவலப் பண்ண சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களால டெவலப் பண்ண சிட்டி தான் சென்னை. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கணும், டக்கு டக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது தான் சென்னை. அதே மாதிரி அவங்க டூரிஸ்ட் போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டெவலப் பண்ண பிளேஸ் தான். முழுக்க முழுக்க அவங்களோட தேவைக்கு மட்டும் தான் பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு தேவைக்கு எதுவுமே பண்ணல, சில இது தான் பண்ணியிருந்தவங்களுடைய பண்ணல. இப்படிதான் வந்து பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணாங்க, அதாவது ஆக்குபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை ஆக்குபை பண்ணாங்க. செகண்ட் தான் அஃபிஷியல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து நம்மளை ஆக்குபை பண்ணாங்க, அதாவது ரூல் பண்ணாங்க. இப்படி தான் ட்ரேடிங் மூலிமா இந்தியாவே ஆக்கிரமிச்சாங்க, அதாவது பிரிட்டிஷ் இங்கிலாந்து. ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கீழே இருக்க கம்ஸ் அப் பட்டன் அழுத்திங்க. இதே மாதிரி டெக் நியூஸும் மற்றும் இந்த ஹிஸ்ட்ரி நியூஸும் கிடைக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் நம்ம சேனலுக்கு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் அகைன், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ஸோ பேக் ஃப்ரம் சுதர் டெக்னாலஜி, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.